எருமை தலை. ஜோஷ்பூருங்கிற ஒரு கிராமத்துல குல்ஷனுங்கிற ஒரு ஆள் இருந்தான். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் உருப்படாதவன். அவனுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அவன் தினமும் நாள் முழுக்க வண்டியை எடுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம உருப்படாம ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க போறவங்க வரவங்க கிட்ட கலாட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால எல்லாரும் அவன் கிட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஒரு நாள் குல்ஷன் அந்த கிராமத்துக்கு நடுவுல நின்னு ஏதோ சாப்பிட்டு இருந்தான். அப்பதான் அந்த வழியா வந்த ஸ்வப்னாங்கிற பொண்ண அவன் பார்த்தான். அட, என்னோட அன்பு ஸ்வப்னாவே, என்ன காலேஜ் போயிட்டு இருக்கியா? வா, இங்க வா, என் கூட சமோசா சாப்பிட வா. உனக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, இப்படி நடந்து நடந்து உன்னோட அழகான கால்கள் அசிங்கமாயிடும்ல. வா, என் கூட வா, நான் உன்னை பைக்லயே கொண்டு போய் டிராப் பண்றேன். சரி, என்ன சொல்ற? பாவம் அந்த ஸ்வப்னா எதுவும் பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டா. அப்புறம் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த அவங்க அப்பா சர்மா கிட்ட சொன்னான். அப்பா, இன்னைக்கு அந்த குல்ஷன் இருக்கான்ல, என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாம்பா, தொந்தரவும் பண்றான். அடடா, என்னமா இது? யாராவது கிண்டல் பண்ணா உடனே அழ வேண்டியதானா? இல்ல இல்ல, அழக்கூடாது. நான் இப்பவே போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஐயோ அப்பா, அவன் போலீஸ்காரங்களை கூட நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த திமிர்ல தான் அவன் இப்படி எல்லாம் பண்றான். அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எனக்கு ஒரு சுவாமிஜியே தெரியும். அவரு இதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு சர்மாஜி அந்த சுவாமிஜிய பக்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நாளைக்கே பாக்குறேன். அப்படி சொல்லிட்டு அந்த சுவாமிஜி ஸ்வப்னா கூட வந்தாரு. அப்புறம் வர்ற வழியில குல்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தினா. என்ன ஸ்வப்னா, இந்த வயசான கிழவன் சுவாமிய கூட்டிக்கிட்டு எங்க போற? அட, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க, என்ன மாதிரி ஒரு அழகான பசங்க கூட தான் சுத்தணும். என்ன சொல்ற, என் கூட நீ சுத்த வரியா? டே முட்டாள், வார்த்தைய அளந்து பேசு. நீ யார்கிட்ட பேசுறங்கறத பார்த்து பேசு. நான் ஒரு சந்நியாசி. அட, போதும், நிறுத்துப்பா. உன்ன மாதிரி எத்தனையோ போலி சாமியாருங்களை நான் பார்த்திருக்கேன். போ போ, வழிய விடு. இங்க பாருடா, என்னோட தவசக்தியோட வலிமைய என்னன்னு நான் காட்டுறேன். இனிமே உன்னோட உடம்பு ஒரு எரும மாதிரி மாறிடும். ஆனா உன்னோட முகம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அப்பதான் நீ யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நீ அத நினைச்சு வெக்கப்படுவ. ஐயோ சுவாமிஜி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? பெருசா சாபம் கொடுக்க வந்துட்டாரு. அந்த மாதிரி குல்ஷன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனோட உடம்பு ஒரு எருமைய போல மாறிடுச்சு. அவனோட முகம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அத பார்த்ததும் குல்ஷன் கத்த ஆரம்பிச்சான். அட கடவுளே, என்னைய இப்படி மாத்திட்டீங்க? என்னோட அழகான உடம்ப இப்படி ஒரு எரும மாதிரி மாத்திட்டீங்களே. ஐயோ கடவுளே, இது என்ன தண்டனை சுவாமிஜி? அம்மா ஸ்வப்னா, இனிமே நீ ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். இனிமே இந்த குல்ஷன் எருமை உன்கிட்ட கூட வராது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் குல்ஷன் எருமைய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவனை அடிச்சு அடிச்சு கிராமத்தை விட்டு துரத்திட்டாங்க. ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாட்டில் காரன். ஒரு கிராமத்துல சிந்துங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்பவே புத்திசாலி. அவன் தினமும் தன்னோட வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிய பறிச்சு நகரத்துல விற்க போவான். அங்க நகரத்துல மூட்டை மூட்டையா பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தத பார்த்து அவர் ரொம்ப கவலைப்பட்டான். இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வரும் தெரியல. எவ்வளவு பிளாஸ்டிக்க வீசுறாங்க, அதனால இந்த பூமியே வீணா போகுது. ஒருவேளை இத ஏதாவது மிருகம் சாப்பிட்டுச்சுன்னா அதை காப்பாத்தவே முடியாது. ஒரு நாள் அவன் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு போர்டுல எழுதி இருந்தத படிச்சான். பிளாஸ்டிக் குப்பைய ரீசைக்கிள் பண்ணுங்க. பிளாஸ்டிக் குப்பை மூலமா சேர், டேபிள், அப்புறம் அன்றாட தேவைக்கான பொருட்களை செய்யுங்க. மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும். வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சிண்டு அந்த போர்டுல எழுதி இருந்ததை நினைச்சுக்கிட்டு இருந்தான். மறுநாள் அவன் நகரத்துக்கு போகும்போது அந்த போர்டுல இருந்த விலாசத்துக்கு போனான். அங்க அவன் ஒரு பெண்மணிய பார்த்தான். அவங்க கிட்ட சிண்டு என்ன கேட்டான்னா, மேடம், நேத்து நான் போர்டுல ஒரு விஷயத்தை படிச்சேன், நாம பிளாஸ்டிக்க ரீசைக்கிள் பண்ண முடியுங்களா? சிண்டு சொன்னதை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
ஆமா நீங்க படிச்சது உண்மைதான். எங்களோட அமைப்பு மிஞ்சி போன பிளாஸ்டிக் பொருட்களை வெச்சு புதுசு புதுசா நமக்கு தேவையான பொருட்களை செய்ய கத்து கொடுக்குது. ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா நாங்களே உங்களுக்கு அதுக்கான ட்ரெய்னிங்க கொடுப்போம். அதனால சுற்றுச்சூழலும் சுத்தமாகும், உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும், அப்புறம் குப்பைகளுக்கான பேச்சே இருக்காது. அவங்க சொன்ன விஷயங்கள் சீண்டுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு திரும்பும் போதெல்லாம் அவன் தன்னோட வண்டியில பிளாஸ்டிக் குப்பையை எடுத்துக்குவான். அதெல்லாத்தையும் அவன் வயல்ல சேர்த்து வச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வயல்ல பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்தது. அதை பார்த்துட்டு கிராமத்து தலைவர் சிண்டு கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்பா சிண்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நகரத்துல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து கிராமத்துல சேர்க்கிற, உன்னோட நிலத்தை வீணாக்கிக்க போறியா? இல்ல மாமா, கொஞ்ச நாள் தான் இது இருக்கும். நீங்களே பாத்துக்கிட்டுங்க, இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வச்சு உபயோகமான பொருட்களை செய்ய போறேன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிண்டுவ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சிண்டு யார் பேச்சையும் பொருட்படுத்தல. அவன் அவனோட வேலையில கருத்தா இருந்தான். சிண்டுவோட உழைப்பு பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வச்சு அன்றாட தேவைப்படுற பொருட்களை உருவாக்குனான். சேர்ஸ், டேபிள், அந்த மாதிரி அன்றாட உபயோகப்படுற பொருட்களை நிறைய உருவாக்குனான். அப்புறம் அதை அவன் விற்க ஆரம்பிச்சான். அவன் செஞ்ச பொருட்களை பார்த்து கிராமத்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்பா சிண்டு கண்ணா, இதெல்லாம் பிளாஸ்டிக் குப்பையாலையா செஞ்ச? ஆமாங்கய்யா, இதெல்லாமே அந்த குப்பையால செஞ்சதுதான். அட, இது ரொம்ப உறுதியாவும் இருக்கு, விலை குறைவாவும் இருக்கு. இப்ப சிண்டு பொருட்களை செஞ்சு நகரத்துக்கு கொண்டு போய் வித்தான். இந்த மாதிரி சிண்டுவோட ஒரு யோசனை ரெண்டு விஷயங்களுக்கு தீர்வை கொடுத்தது. ஒன்னு, அவனுக்கு தினமும் வருமானம் கிடைச்சது. அப்புறம் நகரத்துல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் ரீசைக்கிள் ஆயிடுச்சு. சிண்டு பிளாஸ்டிக்கை வச்சு ரீசைக்கிள் பண்ண காரணத்தால முதல்ல அந்த ஊர் பஞ்சாயத்தும் அப்புறம் மாநில அதிகாரியும் அவனை கௌரவப்படுத்தினாங்க. மினி டிராக்டர், கான்கிரீட் மிக்சர், ஒரு நகரத்துல ராஜேந்திரங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய கான்ட்ராக்டர் இருந்தாரு. அவர் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்புறம் வீடுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றவரு. அவர்கிட்ட நிறைய கிரேன், ஜேசிபி, டிராக்டர் அப்புறம் கான்கிரீட் மிக்சரும் இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஜனங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கூட யாதவ்ங்கிற பேர் கொண்ட ஒரு டிராக்டர் டிரைவரும் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ஆனா அவரு டிராக்டரை ரொம்ப நல்லா ஓட்டுவாரு. ராஜேந்தர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்புறம் கஞ்ச பிசினாரியும் கூட. அதனால அவரு எல்லாரையும் ஏமாத்தி குறைந்த வாடகை அப்புறம் பணம் கொடுத்தாரு. ஒரு தடவை ராஜேந்தர் கிட்ட யாதவ் வந்து, சார், எப்ப பார்த்தாலும் நீங்க பணத்தை ஏன் குறைச்சி கொடுக்குறீங்க? என்ன நீங்க ஏமாத்திட்டு குறைவான பணத்துல என்னோட டிராக்டர், கான்கிரீட் மிக்சரை கான்ட்ராக்ட்ல வாங்குனீங்க, அப்புறம் அக்ரிமெண்ட்டும் போட்டீங்க. நீங்க எனக்கு கொடுத்த பணம் என்னோட டிராக்டரை ரிப்பேர் பண்றதுக்கே சரியா போயிடுச்சு. இந்த தடவையாவது பணத்தை அதிகமா கொடுங்க, இல்லனா நான் எப்படி என்னோட குடும்பத்தை காப்பாத்துறது சொல்லுங்க. ஏண்டா கிழவா, ரொம்ப ஓவரா பேசுற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போகல, அப்புறம் அடி வாங்குவ. உனக்கு பணம் அதிகமா வேணுமா? இத பாரு, பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும், உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் உன்னோட இந்த டிராக்டர் கூட உன்ன மாதிரியே கட்ட வண்டி ஆயிடுச்சு. எனக்கு நீயும் சரி, உன்னோட டிராக்டரும் சரி, தேவையே இல்ல. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. அட, இது ரொம்ப அநியாயங்க. இத்தனை வருஷமா வேலைய வாங்கிக்கிட்டு வெளியில போக சொல்றீங்க, குறைந்தபட்சம் அதை ரிப்பேர் பண்றதுக்கான பணத்தையாவது கொடுங்க. எந்த பணத்தை கொடுக்க சொல்ற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்னை அடிச்சு உதச்சு இங்க இருந்து விரட்டுவேன். பயந்து போன யாதவ் அவரோட டிராக்டர் மிக்சரை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல யாதவ் சோகமா இருக்கிறத பார்த்து அவரோட மகனும் மனைவியும் ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. அப்ப அவரோட மனைவி என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க ஆச்சு, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அப்புறம் மத்தியானமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க? அப்புறம் ராஜேந்திர பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அந்த பாவி இந்த அளவுக்கு அவங்களை ஏமாத்திருக்கான், உங்களுக்கு இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கானா? நாம உடனே அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்க, இல்லனா அவன் நம்மள ஏமாத்துற மாதிரி மத்தவங்களையும் ஏமாத்துவான். அப்படி சொல்லிட்டு யாதவோட மனைவி ராஜேந்தருக்கு போன் பண்ணாங்க. சார், நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பேசுறேன் சார். நாங்க ஜேசிபி, கிரேன் அப்புறம் டிராக்டர் விக்கிறதுக்காக இந்தியாவில இப்பதான் நாங்க லான்ச் ஆயிருக்கோம். இன்ட்ரோடியூசிங் ஆஃபர்ல நாங்க ஜேசிபி, கிரேன் அப்புறம் டிராக்டர் மூணையும் சேர்த்து வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கறோம். நீங்க ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆச்சே, அதனால எங்க கம்பெனி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படிங்களா?
ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது எனக்கும் தான் வேணும் சொல்லுங்க நான் என்ன பண்ணனும் ஒண்ணு இல்ல சார் நீங்க இப்பவே எங்க அக்கவுண்ட்ல அட்வான்ஸ் பணமா 5 லட்சம் ரூபாயை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லனா கூகுள் பேல பே பண்ணுங்க உங்களோட மெஷின் இன்னும் ஒரு வாரத்துல உங்ககிட்ட வந்துரும் அதுக்கு அப்புறம் மீதி பணத்தை கொடுத்தா போதும் சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராஜேந்தருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா ஜேசிபி கிரேன் டிராக்டர் பொம்மைங்க எல்லாம் இருந்துச்சு அதெல்லாத்தையும் பார்த்ததும் ராஜேந்தர் தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு அப்புறம் இங்க யாதவ் அவரோட மனைவி அவரோட பையன் சிரிச்சிட்டு இருந்தாங்க பாடம் யாரையும் நாம ஏமாத்தவே கூடாது அதோட விளைவு மிகவும் மோசமா தான் இருக்கும்